हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு நம்ம தட்டை செய்ய போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 4 கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கேன். 3 மணி நேரம் ஊற வச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கேன். தண்ணி இல்லாம இது போல ஒரு காட்டன் கிளாத்ல ஸ்ப்ரெட் பண்ணி வெச்சிருங்க. நான் இன்னைக்கு ஃபேன் காத்துல வீட்டுக்குள்ளே தான் காய வச்சிருக்கேன். 1 மணி நேரம் காஞ்சா போதும், நல்லா ட்ரை ஆயிடும். நீங்கள் வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். அரிசி காஞ்சிட்ருக்கும் போது நடு நடுவில் இது போல் கையால் கிளறி விடுங்க. அப்போது எல்லா இடத்துலையும் நல்லா காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் அரிசி நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை மில்லில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசியை நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்மளோட அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. அரிசி காய வச்சுருக்கும் போதே நான் வந்து தட்டைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். இது அப்படியே 1 மணி நேரம் சோக் பண்ணி வச்சுடுங்க. இன்னொரு பவுலில் காஞ்ச மிளகாவை 1 மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லைனா தீஞ்சிடும். இப்போ பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். நல்ல ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ உளுந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்த உளுத்த பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகாவை நம்ம காம்பை கிள்ளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காரை கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக. நீங்கள் மிளகாய் இது போல் அரைச்சி சேர்க்கறதுக்கு பதிலாக சிவப்பு மிளகாய் தூள் கூட நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ முழு பூண்டா ஒன்று இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குழந்தைங்க சாப்பிடும்போது பூண்டெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்றதுக்காக நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவில் 1 கைப்பிடி மாவு எடுத்து வச்சிடலாம். ஒருவேளை நம்மளோட தட்டை மாவு தண்ணியாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மாவு தேவைப்படும். அதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பு பொடியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க காஞ்ச மிளகாய் பூண்டு கருவேப்பிலை விழுது சேர்த்துக்கலாம். 3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வீட்டில் செஞ்ச வெண்ணெய் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா டால்டா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து விட்டுறலாம். வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். மாவு பிசையறதுக்கு கண்டிப்பாக 5-7 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி நல்லா பைண்ட் ஆகி வரணும். நம்மளோட தட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் உருட்டி எடுத்துக்கோங்க. இது போல் உருட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எனக்கு இன்றைக்கி வாழை இலை கிடைக்கல, அதனால் வந்து நான் இது போல் பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டி எடுத்துக்க போகிறேன்.
எண்ணெயில் உங்கள் கையை டிப் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு உருண்டையை வச்சு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா தட்டி விடணும். உங்களோட தட்டை இது போல் கிராக்லாம் விழுந்ததுன்னா கவலைப்படாதீங்க. ஒரு டம்ளர் இல்லைன்னா வந்து மூடி வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், நல்லா ஷேப் வந்துடும். இப்போ மிச்சம் இருக்க மாவை திரும்ப உருண்டை பிடிச்சி திரும்ப யூஸ் பண்ணலாம். தட்டை தட்டினதுக்கப்புறமா இது போல் பிளாஸ்டிக் ஷீட்லேருந்து பொறுமையாக எடுத்து எண்ணெயில் நீங்கள் போட்டுக்கலாம். சில பேர் வந்து காட்டன் கிளாத்தில் தட்டையை இது போல் தட்டுவாங்க. எனக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதனால் நான் இது போல் செஞ்சுக்கிறேன். ஸ்டவ் பக்கத்துலேயே இருந்து ஒவ்வொரு தட்டையாக தட்டி நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது போல் செய்யும்போது உங்களுக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். தட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். தட்டையில் நம்ம உளுத்தம் பருப்பு உடச்ச கடலை பொடி சேர்த்துருக்கிறதுனால தட்டு நல்லா முறுமுறுன்னு இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதும் இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். தட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எண்ணெய்க்கு அடியில் போய் நின்றுடும். இது போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் எல்லா தட்டையையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளவுதான், மொறு மொறுன்னு தட்டை ரெடி ஆயிடுச்சு. தட்டை சூடாக இருக்கும்போது அப்படியே ஸ்டோர் பண்ணாதீங்க, நமத்து போயிடும். தட்டை நல்லா ஆற வச்சுட்டு 2 வாரம் வரைக்கும் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.